விட்டால் மரியாதையாக ஓடிவிடு, இல்லை என்றால் வெட்டி வீழ்த்தி விடுவேன். அப்படி இருக்கும் போது அந்த நேரத்தில் தன்னுடைய மகனாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானை
சிரித்த போது சாமிக்கு கோபம் தெரிந்து
நல்ல நேரத்தில் வீரபத்திரனுக்காக 50 ரூபாய் வாழ்வு இருக்கின்றார். மனித பிறகு இந்த உலகத்தில் நாம் இருவரும் இருந்து என்ன செய்ய போகிறோம் சென்று அவர் அவரை எழுப்பி அவர் அவர் பதவிக்கு அனுப்ப வேண்டும் என்று கட்டளையிட்டார். அப்படி ஒரு உடல் மட்டும் துள்ளி துள்ளி கொண்டு கிடைக்கின்றது. நல்ல நேரத்தில் சொல்லக்கூடிய 50 ரூபாய் வாய் வழங்கியிருக்கின்றார். அவருடைய அப்போது இந்த யாரை அனுப்பினால் அவை கொண்டு வர முடியும் என்று சொன்னார். அப்போது யாரை அனுப்பினாலும் கடாவை கொண்டு வர முடியாது. அதனால வெறுமுத்திரை கடவுளை அனுப்பினால் கடாயை கொண்டு வரலாம் என்று சொல்ல வெறுமுத்திர சாமியானவர் வீரமல்லாபுரிய நாடி வீரமல்லாபுரிய விட்டு சுமதி என்று சொல்லக்கூடிய அம்மையார் ₹100 வாரி வரையிருக்கின்றார். அவருடைய பங்கில் அவருடைய
அப்படி கொடுத்த உடனே நானோ என்ன சின்ன பிள்ளை தந்தை என்னை அழைத்து நேராக கல்விகளை போதிக்க வேண்டும் என்று என்னை அழைக்க நானோ மலையாளம் சென்று பலவிதமான விசித்திரமான மாயாஜால மந்திரஜாலங்களை கற்று வந்து தந்தை சந்தோஷப்படுவார் என்று அண்ணவரிடத்தில் குட்டிசாத்தனை விட்டு ஆட்டம் காட்டினேன். பார்த்தார், அடே பரம சண்டாளா, நான் யார் உங்களுக்கு மாமனா மச்சானா அப்படி என்று பாராமல் தந்தை என்று பாராமல் என்னிடத்திலே எப்பொழுது குறும்புத்தனம் செய்து குட்டிச்சாத்தனை விட்டு குறும்புத்தனம் செய்தபடினால் அதே சண்டாள படுவாவி நீ குறும்பர் குலத்தில் பிறந்து குறும்பனாய் அவதரித்து பால் பழம் இருந்த போதிலும் சரியே பகலில் வீடு தங்காமல் ஜகமெல்லாம் அலைய கடவுது அப்படி என்று எனக்கு சாபத்தை கொடுத்தார். உடனே அப்பா ஏதோ தெரியாமல் நான் செய்துவிட்டு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டாயே, என்ன நியாயம் அப்படி என்று மன்றாடி கேட்டவுடனே அதே வரம் என்று சாபம் என்பது விட்டது கிடையாது, இதை போல வரம் ஒன்று தருகிறேன். எப்படி என்றால் அது 2011 நேத்திரம் படைத்த முக்கந்தாரியாக பரம கடவுளின் அம்சத்தினால் வீரபத்திரன் வருவார். நீங்கள் குருடத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு தெய்வமாக வந்து காத்து வச்சிருப்பார் அப்படி என்று சொன்னார். சாபத்தை கொடுத்தாரு, வரம் கொடுத்தாரு. ஆனா சாபம் மட்டும்தான் பலிச்சுக்குது, ஆனா இன்னும் வரம் பலிக்கல. நாங்களும் காட்டுல ஆட்டை ஓட்டி நேற்றுதான் வரோம். அந்த கடவுள் என்ன பார்க்கலாம் பார்த்துதான் என்ன போட Thank you.
அப்படி
கிடக்கின்றாயே. படைகளத்தில் ஒருவன் செத்து கிடக்கின்றான், செத்தவனை எழுப்ப வேண்டும் என்றால் உனக்கு எனக்கு ஒரு ஆடுகளாக கொடுத்தால் அவனை வைத்து எழுப்ப சொல்கிறாய். அப்படி செத்தவர்களை எழுப்ப வேண்டும் என்றார். உன்னுடைய பெற்றோர் பேர் யாரு, உன் பேர் என்ன, பப்பா பேர் என்ன, நீ எப்படி பிறந்த, எப்படி வளர்ந்த, இங்க ஏன் வந்துகிற, எதுக்காக வந்துகிற, அப்படி என்கிற விஷயத்தை என்கிட்ட விளக்கமா சொன்னா ஆடு கொடுக்கலாமா பார்க்கலாமா? நீ சொல்ற வார்த்தை தான் இருக்குது. என்னுடைய ஆதியோட அந்தமாக என்னுடைய பிறப்பு வளர்ப்பை நான் சொல்லுகிறேன். நன்றாக கேட்டுக்கொள். அல்லது கவுண்டர் கூட தரவாரு உமா பார்வதி.
என்னுடைய வரலாறை ஆதி மூலமாக சொல்லி என்னுடைய விளக்கத்தை நான் யாருக்கு பிறந்தேன் என் தந்தத்தை தாயார் இந்த விளக்கமாக ஆதிமூலமாக சொல்லிவிட்டேன். சீக்கிரமாக இந்த ஆட்சிக்கடா கொடுத்து அனுப்புங்கள். தாமதம் செய்ய வேண்டாம். உங்களை தெரியாமல் ஏதோ உங்களை நான் பேசிவிட்டேன். ஆனால் ஐயா 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 போட்டி போட்டி பாண்டிச்சேரியில கோருமேட்ல அந்த பிரார்த்தனை சொல்லி அழும் போது அந்த சக்தி ஆகப்பட்டது. அந்த வீரபத்திரனுடைய நேராக கண்ணால பார்த்து கண்ணு சொறி விட்டது யாருன்னே தெரியல. அப்படி உயிர் போய் கொண்டிருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அந்த வெளிச்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 10 ஸ்பேனா தெரிந்து 1 ஸ்பேனா தெரியுது, 10 லைட்டாக தெரிந்து 1 லைட்டாக தெரிந்து அந்த உயிரை காப்பாற்றது இந்த வீரபத்திர சாரு தான். அதுக்கு தான் இந்த வீரமல்ல கவுண்ட ஆடனா எப்பயுமே இந்த ஆள் ஐந்து எந்த பங்கம் ஐயா நான் உன்னை மன்னாடி கேட்டு
ஐயா இருந்தாலும் கர்த்தனே கேட்டபடி எல்லாம் கடையணும். அருமையான பாட்டு எங்களுடைய தலையிலே கஷ்டமின்றி தேங்காய் உடைய வேண்டும். அப்படி உடைந்தால் நீங்கள் கேட்டபடி நினைப்பவர்களுக்கு அவர் மண்டை மீது என்னுடைய கழுத்தை அவர் மண்டையை உடையாமல் தேங்காய் உடைய செய்வேன். எளிதமாக பேசி தூஷணமாக பேசிவிட்டார். பொய்த்தல்லாதவன் திருடாதவன் பிறர் பிறர் பொருள் மீது நெஞ்சாமல்லாதவன் நெஞ்சத்தில் வஞ்சகம் இல்லாதவன் உன்னை நினைத்து உட்கார்ந்து தேங்காய் உடைக்கின்ற நேரத்திலே உன்னுடைய கத்தியை காட்டி அந்த தேங்காய் உடைந்து பார்ப்பவர் எல்லாம் திகிலடைந்தான்.
ஜெய் நவருங்களா அப்படியே வாங்கி கொடுத்துட்டாங்க.